வணக்கம், வெல்கம் டு சாய் ஸ்ரீ ஈஸி சமையல். இன்றைக்கி ஹெல்தியான ஓட்ஸ் உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஓட்ஸ் உப்புமா செய்ய 2 கப்பு சஃபோலா ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு செஞ்சிங்கன்னா 2 பேர் சாப்பிட்றதுக்கு போதுமானது. முதல்ல ஓட்ஸை வறுத்துக்கலாம். ஓட்ஸை வறுத்து உப்புமா செஞ்சிங்கன்னா உப்புமா உதிரி உதிரியாக இருக்கும். மிதமான சூட்டில் 2 நிமிஷம் ஓட்ஸை வறுத்துக்குங்க. கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா வெடித்து கடலைப்பருப்பு கோல்டன் கலர் வரும் வரைக்கும் வறுத்துக்குங்க. 2 வெங்காயத்தை இது போல் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகாவை இதை போல் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. 1 கப்பு கேரட்டை இதை போல் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அடிஷ்னலாக பச்சை பட்டாணி பீன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் 1 கப்பு கேரட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து மிதமான சூட்டில் 2 நிமிஷம் இதை வதக்கிக்கிங்க. 2 நிமிஷம் வதங்கிய பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. எந்த கப்பில் ஓட்ஸ் எடுத்தமோ அதே கப்பால் 1 கப்புக்கு 1 கப்பு தண்ணி எடுத்துக்குங்க. நான் 2 கப்பு ஓட்ஸ் சேர்த்தேன், 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க. தண்ணி இது போல் நல்லா கொதித்ததும் வறுத்து வச்சுருக்க ஓட்ஸை சேர்த்துக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடிப்பிடிக்காமல் இருக்க இது போல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது போல் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதில் இருக்க தண்ணி எல்லாம் வற்றி போய் இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி போட்டு 2 நிமிஷம் இதை வேக விட்டுருங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். ஓட்ஸ் நல்லா வெந்திருக்கு. கூடுதல் சுவைக்காக 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நெய் சேர்த்த பிறகு 1 முறை நல்லா கிளறி விட்டுக்குங்க. சுவையான ஓட்ஸ் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஓட்ஸ் உப்புமாவுக்கு காம்பினேஷனாக தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் சட்னி செய்ய 1/2 மூலி தேங்காவை தேங்காவுடைய மேல் தோலை சீவி எடுத்துட்டு இதை போல் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். 1 பூண்டுப்பல்லு சிறிய இஞ்சி துண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். சட்னியை அரைச்சாச்சு, இது போல் அரைச்சிக்குங்க. சட்னியை தாளிச்சிக்கலாம். கடாய் வச்சுக்கிங்க. கடாயில் 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. 1 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பை சட்னி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. தேங்காய் சட்னி ஓட்ஸ் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ஹெல்தியான இந்த ஓட்ஸ் உப்புமாவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.